श्री कृष्ण कृष्ण सकवृष्णि ऋषभावनि दृग राजन्य वंशदहनाम अनुभवर्ग वीर्याम गोविंद गोद्विज सुरार्तिहरावतार योगेश्वरा अखिल गुरु भगवन् नमस्ते। श्लोकम बाता नामम दा श्री कृष्ण कृष्ण सकवृष्णि ऋषभावनि दृग राजन्य वंश दहना अनुभवर्ग वीर्या गोविंद गोद्विज सुरार्तिहरावतार योगेश्वरा अखिल गुरु भगवन् नमस्ते। अब नमस्कार भगवान अब मंदहासम पृथयेत्तम कलपदैहि परिणूताखिलोदय मंदम जहास वैकुंठ मोहयन इव मायया। अब मंदहास मरंदे पेड़ அந்த மந்தஹாசம் பண்ண எல்லாம் மறந்து பகவானோட சிறிய என்னதுன்னா பாகவதன் சொல்ற மாயா அப்படின்னு மாயாதான் அவன் மந்தஹாசம். பல பேருக்கிட்ட பல விதமா அவன் சிரிப்பான். சில பேர் வந்து ரொம்ப அபிமானமா நான் அதை பண்ணி விடுவேன் இது பண்ணி விடுவேன்னு அப்போ ஒரு சிரி. ஜன உன்மாதகரி மாயா அப்படின்னு ஒரு க்ஷண நேரத்துக்கு நம்ம மறந்து போயிடுவோம். நம்ம வந்து இதெல்லாம் தெரியும் தெரியும் நினைச்சுனப்போ க்ஷணம் ஞாபகம் மறதி எல்லாம் கூட அவனோட விளையாட்டு தான். எல்லாம் பண்ணிவிடுவான். ஒரு பக்தர் பாகவதம் படிப்பார், ரொம்ப பரம பாகவதர். அவருக்கு எப்பவும் தொந்தரவு ஒருத்தம் உண்டு. அவன் என்ன சொல்லுவான், இன்னைக்கு நான் தான் படிப்பேன் அப்படின்னு வந்துடுவோம். இப்படி எல்லா இடத்தையும் வருவான். ஒரு நாளைக்கு நல்ல கட்டம் அழகா எல்லாம் பக்தியா படிச்சுன்னு நடந்து வந்து உட்காந்துட்டு விட்டான். இந்த உட்காந்துட்டு இவர் ரொம்ப சாத்விகர், வேற நான் தான் படிக்க போறேன் அடுத்தது. எல்லாருக்கும் ஒரே டென்ஷன், பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சுடுவான், சண்டை போடுவான். கூட இருக்கிறவாள்லாம் எப்படி மேனேஜ் பண்ண, பகவான் பார்த்துப்பார், விட்டுடுங்க அப்படின்னு. அடுத்த அத்தியாயம் ரொம்ப முக்கியமான அத்தியாயம் ராசலியில், நான் தான் படிக்க போகிறேன்னு உட்காந்துட்டு இருக்கோம், என்ன பண்ணுறது தெரியல, பகவான் பார்த்து விட்டுடுவோம். இப்போ அந்த அத்தியாயம் வாசிக்கிறதுக்குள்ளே வந்து தூங்கியே போயிட்டோம். எழுந்திருக்கிறதுக்குள்ளே ராச பஞ்சாதம் எடுத்து வந்து போயிட்டோம். இந்த முழிச்சுன் இருக்கிறதுங்கிறது கூட நம்மகிட்ட இல்லை. ஏதோ நம்ம வந்து நான் படிக்க போறேன், நான் தான் படிக்க போறேன், எல்லாரும் பார்க்குறோம், பகவான் பார்த்து பண்ணி ஒரு பேசாமல் இருந்துட்டார். அந்த இடம் பார்த்துக்குள்ள நல்லா குரட்ட உட்காந்து குறந்து ஆரம்பிச்சிடும். யாதேவி சர்வபூதேஷு நித்ராரூபேண சம்ஸ்திதா, நமஸ்தசே 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 நமோ நம. அது கூட நம்ம கையில இல்லை இல்லையா ஈஸ்வரன். அப்போ பகவானோட மந்தஹாசம் என்ன, மறக்கடிக்கிறதுனாக்கா மறக்கிறது எப்போ நமக்கு எது வேண்டாமோ மறக்கடிச்சுடுவார். சில சமயத்தில் இப்போ ஆகலைனாக்கா நம்ம ஏதோ பிரார்த்தனை எல்லாம் பண்ணுவோம், அவர் ஒரு மந்தஹாசன என்னதுனாக்கா அடுத்த க்ஷணம் எல்லாம் மறந்து போயிடும். பூஜை பண்ண போகிறோம்னு மறந்து போயிடும், ஜபம் பண்ண உட்காந்தா மறந்து போயிடும், ஏதோ மறந்து போயிடும். ஒரு மந்தஹாசம் பண்ணார் குந்தி, க்ஷணத்துக்கு மறந்து போயிட்டான். இவர் கேட்டது பின்னால் கொடுக்க போகிறார் குந்திக்கு, ஆனால் இப்போதைக்கு அப்படி ஒரு மந்தஹாசம் பண்ணி மோகையன் இவ மாயையா சரி அப்படின்னு அர்த்தம் பாடம் அப்படின்னு, அது ஒரு அனுகிரகம்.